ஏழு அண்டையை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து அந்த அந்த கழிப்பறை வந்து சரியானது இல்லை. அதே மாதிரி தமிழ்நாடு பொதுமக்கள் கூட்டச்சாட்டு சரி பண்ணுங்க. சிதம்பரம் கோயில்ல ஆளுநர் புதுவை ஆளுநர் அவமதிக்கப்பட்டதெல்லாம் வந்து ஆளுநருக்கே இது பக்தர்கள் ஏற்கனவே ஊடகத்துறையினர் தான் அதற்கு ஒரு நியாயமான நல்ல முடிவினை ஏற்படுத்துகின்ற வகையில் உங்களுடைய பிரச்சாரம் அமைய வேண்டும். அவை அநியாயமும் அத்துமீறலும் நிறைந்திருப்பதால் தான் அரசு அது குறித்து உரிய விசாரணை மேற்கொண்டு வருகிறது. புகார்கள் எந்த அளவுல இருக்கு சார்? புகார்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நாங்கள் எடுத்து வைக்கின்ற அடி மிக கவனமாக அதே நேரத்தில் அழுத்தமாக எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் வழிகாட்டுகளோடு சட்ட வல்லுநரோடு கலந்து பேசிதான் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயம் வருகின்ற காலங்களில் நல்ல ஒரு தீர்வாக அந்த சிதம்பரம் பிள்ளை நடராஜர் திருக்கோயிலை பொறுத்தவரை அமையும். தயவுட்டாய் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அவருடன் நெருங்கி பழகி அவரோடு வட்டமேஜை மாநாடுகள் எல்லாம் கலந்து கொண்டு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு என்றைக்கு அரசியல் அங்கீகாரம் கிடைக்கிறதோ அப்பொழுதுதான் இந்த சாதிய கொடுமைகள் ஒழியும் என்கிற குரலை கொடுத்தவர், குரல் எழுப்பியவர். எனவே அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்கு மரியாதை செலுத்தி அரசின் சார்பிலே மரியாதை செலுத்தப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோல சுதந்திர போராட்ட தியாகிகளும் தமிழகத்தினுடைய தலைவர்களும் தமிழ் காவலர்களும் மொழி காவலர்களுக்கும் தமிழக அரசு இன்றைக்கு மட்டுமல்ல இதே அரங்கத்தை நம்முடைய மாண்புமிகு முத்தமிழ் ஐயா கலைஞர் அவர்கள் இருந்தபோதுதான் அது அமைத்து திறந்து வைத்தவர் என்பது உங்களுக்கு தெரியும். எனவே இப்படிப்பட்டவர்களுக்கு என்றைக்கும் ஐயா கலைஞர் அவருடைய வழியிலே இன்றைக்கு மாண்புமிகு முதல்வருடைய தொடர்ந்து அவருடைய வழியிலே அவருடைய தலைமையிலே அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இருக்கக்கூடிய மணிமண்டபங்கள் முறையாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் அரசு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய கொள்கை அடிப்படையில் அவருடைய அறிவிப்புக்கு இணங்க கொள்கை முடிவாக எடுத்து இனிமேல் மணிமண்டபம் என்பதற்கு பதிலாக அரங்கம் என்கிற பெயரில் அவரது பெயரில் அரங்கம் அமைத்து அதை அரசு நிகழ்ச்சிக்கும் பொதுமக்களுடைய சுபகாரியங்களுக்கும் நடத்துவதற்கு அரசு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த அளவில் ஏதேனும் குறைபாடு இருந்தால் அதை சுட்டி காட்டினால் நிச்சயமாக அந்த அரங்குகள் பராமரிக்கப்படும், மணிமண்டபங்கள் பராமரிக்கப்படும்.